아, 저 여러분. இந்த காலேஜில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, நான் ஏன் ஒன்ன லவ் பண்ண தெரியுமா? ஏன்னா என்ன தீர்வு திருக்கு எழுதிருக்குல்ல? அது இல்லாமா என் மனசுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் நான் இப்போ தான் தீர்வு தேடிட்டு இருக்கேன். முதல்ல தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு தேடா. டேய் முதல்ல சிப்போ பாவைகள் தோன்றும் என்ன கூட இருந்த குமார் கூட இருந்த குமார்னு ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. இந்த தடவை ஏதாவது செம்மையாக பண்ணுறோம். ஆமாம், என்னையும் எல்லாரும் மறந்துடுறேன்னு கலைக்கிறானுங்க. ஆமாம் மச்சி, அப்போ நீயும் ஏதாவது செம்மையாக பண்ணலான்றியா? இல்லை, ப்ராஜெக்டை மறக்காமல் பண்ணணும். அப்போது ருதுஃபன் மாதிரி கோலி வச்சு ஒன்று பண்ணணும். நாளைக்கே மரக்கடை போகிறோம், மாஸ் பண்ணுறோம். 5 மணிக்கு உன் ஆள் அனுப்பிடு, மரக்கடை போகணும். மரக்கடையா? நீ முதல்ல என் கூட அட்மின் ஆஃபீஸ் வா. மச்சி இது எஃப்ஐபிடா. என்னடா பெரிய எஃப்ஐபி? ஒரு நாள் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்டாக இருந்து பாரு, அப்போ தெரியும். இல்லை எனக்கு புரியல. சரி சரி கூட்டினு போ. ஏமா பொண்ணு 5 மணிக்கு மெயின் கேட் வந்துரு. வரண்டா மயிறு. என்னடா உன் ஆள் உன் முன்னாடியே இப்படிலாம் பேசுகிறா? நான் அவனே மயிருந்தாண்டா சொல்வேன். மயிறு சொல்றா. டேய் 5 ஆகி 50 நாள் ஆகுதுரா, எவ்வளோ நாண்டா உனக்காக வெயிட் பண்ணுவாங்க? சீக்கிரம் ஏஞ்சி வாடா. இதை மறந்துட்டேன்டா, இதை வந்துட்டுருக்கேன்டா. சரி வந்து தொலை சீக்கிரம். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே சர்ச் வாசலில் அப்பா எனக்கு ஒரு கர்த்தர் கதை சொன்னார். அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ கர்த்தர் ஆனால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் அடைச்சி உடச்சிருவேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியுது? நீ அப்போதுலேருந்தே ஒரு பைத்தியக்காக தான் தெரியுது அற்புதம் எனக்கு. கவலைப்படாத அற்புதம், பைத்தியாலாம் ஒன்றும் குணப்படுத்த முடியாது, வியாதிலாம் கிடையாது. இதோ இவன் குணமாக ஏற்றாங்க. கவலைப்படாத அற்புதம், நீ இப்போ நினச்ச கூட கர்த்தராகலாம். என்னால் கர்த்தராக முடியாதுடா. ஏன் அற்புதம்? கர்த்தரையாவது கூட்டத்தில் ஒரு ஆள் தான்டா அசிங்கப்படுத்தணும். நீங்கள் எனக்கு கூட்டமாக சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்கடா. கடையை பார்த்துக்கோ, யாராச்சும் 3 பேர் வந்தால் மட்டும் உள்ள இருக்கிற தங்கத்தை எடுத்து கொடுத்துருவோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பெரியப்பா. கடை தெரியும்ல? ஆ தெரியும்ண்ணா. அங்கே போய் பிஸ்கெட்டை வாங்கிட்டு பஸ்ஸில் தனித்தனியாக போங்க. என்னை கார் சேஸ் பண்ணி வந்துடுவாங்க, ஸோ நான் அவுட்டர் போகிறேன். ஆ சரிண்ணா. அந்த கடைக்கு போய்ட்டு நீ இருக்க அமௌண்ட் வாங்கிட்டு வாங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். இவன் வேற எப்போ பார்த்தாலும் ஏதாவது நோய் நோய் நோய்ங்கிறோம். சொல்லுங்கள் சார். ஆலன் கி 3mm இருக்கானா? 3mm தானே இருக்கு. இந்தாங்க சார். அப்புறம் முக்கியமான சமாச்சாரம் ஒன்று, கோல்டு இருக்கா? கோல்டு 3 பேர் வர தானே பேச்சு. 3 பேரா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி
மூணு பேர் தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே ஒரு புள்ள உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த புள்ள அவங்க அங்கே ஒரு நாய் ஃபோன் பேசிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாய் ஒன்று, அப்புறம் நான் ஓ தவங்கண்ணா அவசரமாக கிளம்புறீங்கள. என்னண்ணா ஐயோ, இப்போ ரொம்ப தூரம் பஸ்ல போணுமா? அண்ணா லிஃப்ட் கேட்டு போவோமா? இங்க இருந்தா லூசு மாதிரி வளராத குமார். டேய் இல்லடா, நமக்கு என்ன லிஃப்ட் கொடுக்க, அளவெடுத்து செஞ்ச ஆர்டர் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுகிட்ட கேட்டேன். அண்ணா அண்ணா, ஆரிசி வரைக்கும் லிஃப்ட் தெரியுங்களா அண்ணா? சரி பண்ணல பார்த்தல அண்ணன் கேட்ட. ஆல்பர்ட் சொல்லுங்க. ஆண்ட்ரூ இந்த சர்ச் ஞாபகம் இருக்கா? ஆல்பர்ட் ஞாபகம் இருக்கா? ஆண்ட்ரூ இங்கே தானே நம்ம 25 வருஷம் முன்னாடி நாடகம் நடித்தோம். திருங்க உங்களுக்கு என்ன வயசு இருப்போம்? 26. ஒரு வயசில் அப்போ என்ன நடிச்சிங்க? குழந்தைய சோழ வச்சேன். ஒரு நாடகத்தில் ஒரு குழந்தை வச்சுதான்? ஆமாம், நான் நடிக்கிறதான் இருந்துச்சு. சார் கல்யாணம் தரல, அவளை போட்டாங்க. அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க? ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம், பக்கத்தில் பாருங்களாம் படுக்க வச்சுட்டாங்க. அது இந்த சர்ச் தான் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? யாரும் சொல்லலை, அதனால தான் நாங்கள் எந்த சர்ச்சை பார்த்தோம் இதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பைத்தியகாரத்தனமா இல்லை? ஒழுங்கலை, 9 மணிக்கு உள்ளே வச்சு கூட்டுருக்கிறேன், இதில் பைத்தியகாரத்தனம் கம்மியாக தான். ஹலோ அடா, வாங்கிட்டீங்களா? இல்லை இருக்குதும், இங்கே வந்து கேட்டால் வேறு யாரும் 3 பேர் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ ஆல்பர்ட்டும் ஆண்ட்ரூஸும் வாங்கியிருப்பாங்க? இல்லை, அவங்களும் இங்கே தான் வந்து கத்திகிட்டு இருக்காங்க, வேறு யாரும் வாங்கி போயிட்டான். சரி இரு, நானே அங்கே வரேன். யாரா அந்த மூணு பேரு? யாரோ மூணு பேர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. அதுல ஒருத்தவன் கருப்பு கண்ணாடி போட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தானா? டேய் வண்டி ஓடுறா சப்பா. டேய் தங்க எங்கடா? யாருண்ணா தங்கம்? யாருண்ணா தங்கம்மா? ஏய் மரக்கடை என்னடா வாங்கிட்டு போனீங்க நீங்க? அதுவா, ப்ராஜெக்டுக்கு பொருள் வாங்க போயிருந்தாங்க. ப்ராஜெக்டுக்கு பொருளா? பாருண்ணே, வேணா நான் காட்டுறேன். அண்ணா என்னண்ணே? கோல்டு. அந்த கோல்டு எங்கடா? கோல்டா? ஓ அந்த கோல்டா மச்சான், உன் பேக்கில் தானே வச்சேன். அண்ணா அவன் மறந்துச்சானா? டேய் காரில் இறங்கடா, போய் தேடலாம். டேய் மரக்கடை வந்துடுச்சு, போய் பேகை தேடி கொண்டு வா. டேய் சீக்கிரம் வராங்க. நான் தான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு தெரியலண்ணா. எது காலகேஷன் மாற்றி வச்சுங்க. சரி மீதி ரெண்டு பேரும் எங்கே? ரெண்டு பேரும் அவங்க தேட அனுப்பியிருக்கோம். முதல்ல உங்க கதை சொல்லு, என்னாச்சு? நல்லா தேடி பார்த்தேண்ணா, பேக் எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரில. வேணா ஹாஸ்டல் போய் தேடி பார்க்கலாமா? ராசப்பா நான் ஃபோனை பிடுங்க, மீதி ரெண்டு பேரோட ஃபோனையும் பிடிங்கிடு, ரெண்டு பேரும் கார்ல ஏற்றிட்டு. சரிண்ணா. ஹலோ ஹலோ மச்சி, அட்மின் ஆஃபீஸருக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இப்போ அவன் வர நிலமையில இல்லை. டே டே காலை ஒன்றும் கூப்பிட்டேன், அதுக்கெலாம் வந்த இதுக்கெலாம் வரமாட்டியாடா. யார் யூரின் போக கூப்பிட்டாலும் கூட நான் ஏன் போகிறேன்? நாளைக்கு அவன் ஃபாரின் போனான்னா என்னை கூட்டிகிட்டு போவான்னு ஒரு நம்பிக்கை தான், வேற என்ன? ஹலோ என்னப்பா, மரக்கடையிலேருந்து கான்ஃபரன்ஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் சேர்ந்துட்டியா? உங்கள் பையன் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டான், இனி அவனுக்கு உங்களுக்கு கிடைக்காது. சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு சத்தியமாக புரியுது, ஆனால் உங்களால் ரொம்ப நேரம் அவனை வச்சுக்க முடியாது. அது புரிஞ்ச உடனே நீங்களே அவன் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். Just you and me.
ஹலோ பேபி, எங்கே இருக்க? ஃபோனா வேடா. பேபி, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? நீ ரொம்ப க்யூட்டாக கெட்டவர்த்த பேசுகிறமா. ராசப்பா, எல்லாத்தையும் தூக்கி டிக்கில் போடுறான். பேக் லாக்ல இருக்குண்ணே. சாவேங்கடா. அதையும் மறந்துட்டான். இல்லண்ணா, நீங்க அடிச்ச அடியில எல்லாம் ஞாபகம் வந்துச்சுண்ணா. சாவி ஹாஸ்டல் தானே இருக்கு. போய் கதை என் ரூம் தானே திறக்கிறேன். ஆசை நூறு வகை பாடி நூறு துவைப்பா. வாங்க அற்புதம். எனக்கும் மச்சி, என்ன ரோடினா இப்படி தான் அடிப்பாங்க போறது. டேய் டேய், நீ எங்கடா போற? வாடா இங்க. இந்த லூசு கமனாட்டியால தங்கத்துல உனக்கு பாதி தர வேண்டியது இருக்கு. அது நம்ம கொடுங்க அற்புதம். வச்சு உங்க குழந்தைக்கு சாப்பாடு அப்புறம் போயிருங்க. சரி ராசப்பா, சூடா ஒரு டீ வாங்கிட்டு வா. சரிண்ணா. வெள்ளஞ்சி யாரோ கதவு தாப்பா போட்டானே. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். குமார் அங்கே போய் சுத்தல் பண்ணிருக்கோம். டேய், கதவை ஏண்ட வெளியே போட்டு போன? பிரச்சனை இல்லை மச்சான், ஸ்பேர் கீ இவ்வளோ தான் இருக்கு, எடுத்து வந்துக்கோ. என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் எதுவும் வச்சு பூட்டிட்டானா? அதுல பெரிய சொல்றது ஸ்பேர் கீ இவ்வளோ தான் இருக்கு. சுத்தம். இப்போ எல்லாரும் உள்ளே இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் வீரரா போலாமா? நடங்க. தம்பி, நீ யாருப்பா? ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. ஒரு நிமிஷம் ஒரே ஒரே இருக்கும்.